வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை, ஹோட்டல், தியேட்டரில் கிடைக்கிற மாதிரி வெங்காய சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கா டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாக மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு. அதில் அரை டீஸ்பூன் எண்ணெயை தடவி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை 30 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி ஊற வச்சிடலாம். சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 30 நிமிஷம் ஆகிருச்சுங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா பூரி சைஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் 5 சப்பாத்தியை பூரி சைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அது மேலே மாவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த சப்பாத்தி அது மேலே வச்சு எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அது மேலே மாவை தடவி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண 5 சப்பாத்தி மாவையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம பண்ணால் ஷீட் பிரிக்கும்போது ஈஸியாக வந்துடும். கடைகளில் பார்த்திங்கன்னா 10-20 ஷீட்டுன்னு ஒரே டைமில் ரெடி பண்ணிப்பாங்க. அந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம இப்போ பண்ணுறோம். இப்போ மாவை நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தோசைக்கல் சூடானப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் விடாமல் ஒவ்வொரு நிமிஷம் 2 சைடும் போட்டு எடுக்கணுங்க. லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க. லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து லைட்டாக ஆற விட்டு பிரித்து எடுக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போது இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம பண்ண 5 சப்பாத்தி மாவையும் ஒவ்வொரு லேயராக பிரித்து ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஷீட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுற பீசஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண ஷீட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் மொத்தமாக வச்சு தேவைப்படும்போது சமோசா செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் நறுக்கிய வெங்காயம், 1/4 கப் நறுக்கிய புதினா கொத்தமல்லி கொஞ்சம், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மசாலா ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா ஷீட்டை எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கோன் மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டாமல் விட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதனால் பேஸ்ட் நல்லா தடவி ஒட்டிக்கோங்க.
இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண மசாலாவை உள்ளே வச்சிடலாம். பேஸ்ட்டை நல்லா தடவி க்ளோஸ் செஞ்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு சமோசாவாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. சமோசா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாங்க. சமோசா ரெடி ஆகிருச்சு. நம்ம இதை பிளேட்டில் வச்சிடலாம். இதிலேயே வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்குங்க, பச்சைத்தன்மை இருக்காது. சூப்பரான கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிருச்சு. நம்ம லேயர் பண்ணும்போது கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.